மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ உதவிகளை இலவசமாக செய்து தந்ததற்காகவும் சுகப்பிரசவத்தை குறிக்கோளாக கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு சிகிச்சை அளித்ததற்காகவும் சேலம் மருத்துவர் ஷியாமலாவுக்கு அரசு விருது அளித்துள்ளது. சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அடுத்த விஜய ராகவன் நகர் பகுதியைச் சேர்ந்த பெண் மருத்துவர் ஷியாமலா தமிழ்நாடு அரசு மருத்துவப் பணியில் 20 ஆண்டு காலம் பணிபுரிந்து தற்பொழுது ஓய்வு பெற்ற காலத்திலும் ஏழை எளியோருக்கு இலவசமாக மருத்துவம் பார்த்து வருகிறார். இதுவரை 10,000-க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பிரசவ சிகிச்சை அளித்துள்ள அவர் அதில் 9,500 பேருக்கு சுகப்பிரசவம் பார்த்துள்ளார். இதனால் சுகப்பிரசவ டாக்டர் அம்மா என அன்போடு அழைக்கப்படுகிறார். சேலம் மாவட்டம் உட்பட பல்வேறு இடங்களில் 1444 சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தி சுமார் 16,00,000 ஏழை கர்ப்பிணிகளுக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளார். மலைவாழ் மக்களை தேடிச் சென்று மருத்துவ உதவிகள் வழங்கியுள்ளார். தனது 22 வருட கால பொது சேவையில் இதுவரை 68,00,000 மதிப்பிலான மருந்து மற்றும் மாத்திரைகளை இலவசமாக வழங்கியுள்ளார். மாற்றுத்திறன் குறைபாடுகளை தடுக்கும் நடவடிக்கையாக கடந்த 20 ஆண்டு காலமாக விட்டமின் மாத்திரைகள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை நீக்கும் வகையான சத்தான உணவு வகைகளை வழங்கும் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக அரும்பணியாற்றிய இவரது சேவையை பாராட்டி தமிழக அரசு சுதந்திர தின விழாவில் சிறந்த மருத்துவருக்கான விருதை வழங்கியது. சிறந்த மருத்துவ சேவைக்கான விருது தன்னை ஊக்கப்படுத்தியுள்ளதாகவும் இளம் மருத்துவர்கள் தங்கள் கடமையை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் எனவும் மருத்துவர் ஷியாமலா கூறியுள்ளார். தன்னலம் பாராது தனது ஓய்வு காலத்திலும் கூட ஏழை எளிய மக்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் தேடிச் சென்று மருத்துவ உதவிகளை செய்து வரும் பெண் மருத்துவரின் பொது நலனை பாராட்டுவோம். வேந்தர் செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து நட்ராஜ்.